முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு அலுவலகம் உட்பட 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். மராட்டியத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சாலைகளில் ஆறுகள் போல் வெள்ளம் செல்வதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வேளாண் சட்டம் பெகாசஸ் விவகாரத்தால் மூன்றாவது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். ஒட்டுக்கேட்பு தொடர்பான அமைச்சரின் உரையை கிழித்தெறிந்த திரிணாமுல் எம்பிக்களால் பரபரப்பு. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் யாரும் உயிரிழக்கவில்லை என நாடாளுமன்றத்தில் கூறியதற்கு கண்டனம். ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சருக்கு எதிராக மாநிலங்களவையில் காங்கிரஸ் உரிமை மீறல் நோட்டீஸ். வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடும் விவசாயிகள் நாடாளுமன்றம் அருகே ஆர்ப்பாட்டம். ஜந்தர் மந்தரில் நடக்கும் போராட்டத்தால் போலீஸ் குவிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை எதிரொலி. கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றும் 17,500 கன அடியாக அதிகரிப்பு. பெரம்பலூர் அருகே வீட்டின் அடியில் புதையல் எடுப்பதாக கூறி நள்ளிரவில் யாகம். 20 அடி ஆழம் பள்ளம் தோண்டியது தொடர்பாக 3 பேர் கைது. நீலகிரி மாவட்டத்தில் ஒரு வாரமாக வெளுத்து வாங்கும் மழையால் வீடுகளிலேயே முடங்கிய மக்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. கோட்டை அருகே நெல் கொள்முதல் மோசடி புகார். நேரடி நெல் கொள்முதல் நிலைய அலுவலர்கள் உட்பட 9 பேர் பணியிடை நீக்கம். கும்பகோணம் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் வீட்டிலிருந்து 12 உயர் ரக கார்கள் பறிமுதல். நீதி நிறுவன மோசடி புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.